சபை ஏதாகமும் சொல்லுகிறது சபை என்று சொன்னால் அது சொன்னு கிறிஸ்துவை நம்பினவர்கள் கூடுகிற ஒரு கூட்டம் கட்டிடம் அல்ல அது ஒரு கூட்டம் மீண்டும் மீண்டும் நாம் அதை வலியுறுத்துகிறோம் இந்த கூட்டம் என்ன செய்கிறார்கள் முக்கியமாக இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த சபை அதாவது இந்த கூட்டம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் காலையில் நேரத்திற்கு ஆராதனைக்கு வருவதா துதிப்பதா பாடல் பாடுவதா இதெல்லாம் ஆராதனையினுடைய இந்த சபை கூட்டத்தினுடைய ஒரு அங்கம் தானே என்று இதுவே முழுமையான ஒரு சபை கூடுதலாக மாறிவிட முடியாது அதற்காக அல்ல தேவன் நம்மை இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்திருப்பது பின் எதற்காக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு பல கட்டளைகளை கொடுத்து சென்றிருக்கிறார் இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது எண்ணிக்கையில் அடங்காத மதங்கள் இருக்கிறது எத்தனையோ மதங்கள் அழிந்து போயிருக்கிறது நம் வேதாகமத்தில் வாசிக்கிற மதங்கள் வேதாகமத்தில் பல மதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பல மதங்களை அவர்கள் தழுவி இருக்கிறார்கள் அந்த மதங்கள் எல்லாம் இப்பொழுது ஒன்று கூட இல்லை அதெல்லாம் அழிந்து போயாச்சு ஆனாலும் கூட இன்றைக்கு மதங்கள் உருவாகி இருக்கிறது அழியக்கூடிய மதங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது மனிதர்கள் நாம் ஏதோ பிறக்கிறோம் நாம் வாழப்போகிறது ஒரு ஐம்பது வருடமோ அறுபது வருடமோ இந்த அறுபது வருட காலத்திற்குள்ளாக அப்பொழுது நடைமுறையில் என்ன மதம் இருக்கிறதோ ஏதோ ஒரு மதத்தை நாம் தெரிவு செய்யவில்லை நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ அவர்கள் தெரிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு நாம் உள்ளே போய் நாம் அடிபணிந்து அதிலே நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம் எங்க ஒரு சிலர் மாத்திரம்தான் இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஒரு காலத்திற்கு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பதாக வரைக்கும் மனிதர்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருந்தாங்க தெரியுமா பூமி எப்படி இருக்குமாமா நீங்க சாப்பிட்ற தட்டு மாதிரி இருக்கும் சாப்பிடுறது இல்லையா எல்லாரும் சாப்பிடுற தட்டு மாதிரி தான் இருக்கும் பூமி ஏன் அப்படி என்ன அப்பதான் நாம என்ன பண்ண முடியும் நடக்க முடியும் லட்டி வலிக்கு கீழே விழுந்துருவோம் திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சாரு எங்க தாத்தாவும் இப்படிதான் சொன்னாரு அப்பாவும் இப்படிதான் சொன்னாரு எங்க வாத்தியாரும் இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு பூமி தட்டு மாதிரி தான் இருக்குன்னு ஆனா இவர் மாத்திரம் கேள்வி கேட்டாரு தட்டு மாதிரி இருக்கா சரி போய் தான் பாப்போமே போய்கிட்டே இருக்கிறாரு தட்டுன்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்கணும் ஒரு முடிவு இருக்கணும் ஒரு விளிம்பு இருக்கணும் இவர் போறாரு போறாரு என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு போய்கொண்டே இருக்கிறாரு இது எப்படி சாத்தியமாகும் ஒருவேளை பெரிய தட்டோ கடைசியில கண்டுபிடிச்சிட்டாரு அட சுத்தி சுத்தி நாம அப்ப பூமி எப்படி இருக்குது பந்து மாதிரி இருக்கு யாரும் நம்பல கொஞ்ச நாட்கள் அப்படிதான் போச்சு இன்னைக்கு நீங்கள் நான் அதை நம்புறோமா நம்புறோம் அன்னைக்கு ஒருத்தவரை எதிர்த்து ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாரு சரியான விட கிடைச்சாச்சு எங்க தாத்தா சொல்லி இருக்கிறாரு எங்க அப்பா சொல்லி இருக்கிறாங்க எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க அதனால பூமி தட்டுதான் சதுரம்தான் வட்டம்தான் அப்படின்னு நினைச்ச அந்த சகோதரனும் இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு ஒரு சரியான ஒரு உண்மையத்துவம் என்னன்னு கிடைச்சு நமக்கு கிடைக்காமே போயிருக்கும் ஆங்காங்கு சிலர் எழுந்து கேள்வி கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அங்கே சரியான பதில் கிடைக்கிது இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம் இப்படி எத்தனையோ மதங்கள் இருக்கிறது மார்க்கங்கள் இருக்கிறது ஒரு சிலர் மாத்திரம்தான் ஏன் அப்படி நம்ம கேள்வி கேட்டு நிக்கிறோம் நான் இந்த இடத்துல மார்தட்டி சொல்ல முடியும் அப்படி நின்று நான் இந்த மதத்தை அல்ல மார்க்கத்தை அல்ல இந்த கிறிஸ்துவை நான் பிடித்துக்கொண்டேன் இந்த கிறிஸ்து சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உண்மையா இருந்தது அது என்னுடைய வாழ்க்கையில் அப்பட்டமா இருந்தது எல்லாவற்றையும் அவர் சொன்னார் அதெல்லாம் உண்மை நான் எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்டேன் ஆமாண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்ப தேவன் சொன்னாரு நான் சொல்லுவதெல்லாம் இருந்தால் இனி நான் சொல்ல போகிறதும் உண்மைதான் அதன் பிரகாரம் நடந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் முடிந்தது இந்த உலகத்தில் வாழுவதற்கான எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டேன் சரியான ஒரு மார்க்கத்தை நான் தேடி பிடித்திருக்கிறேன் தேடி ஆராய்ந்து பகுத்தறிந்து இதில் நான் வந்தடைந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்திலும் அநேக போலிகள் உண்டு பசப்பு தன்மைகள் உண்டு ஏமாற்றங்கள் உண்டு எல்லா பொருள்களுக்கும் ஒரு ஏமாற்றுத்தன்மை இருக்கிறது போலி என்ற ஒன்றை மனிதன் கண்டுபிடித்து வைப்பான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் போலித்தனம் அதிகமாக இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு லோக்கல் பிராண்டுக்குமே வந்து போலியான ஒரு பொருள் யாரும் தயாரிக்க மாட்டாங்க நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணுவோம் சைனா போன் அப்படின்னு சொல்லுவோம் அதை சொல்லும் போதே நமக்கு அப்படி ஒரு அது லோக்கல் போன் பேர் என்னது சைனா போய் சைனா போன யாரையாவது எந்த காப்பி அடிச்சு யாராவது ஏமாத்தி ஏதாவது பண்றாங்களா நம்ம திருப்பூருக்கே வருவோம் லேபிள் வந்து சில பெரிய பெரிய கம்பெனியினுடைய லேபிளை வந்து திருட்டுத்தனமா அடிப்பாங்க அந்த லேபிள் எல்லாமே சும்மா அம்ஜிக்கரையில் விற்கக்கூடிய துணியில் எவ்வளவா காப்பி அடிச்சு நம்ம போடுறோம் இல்ல பெரிய பெரிய கம்பெனி அப்ப எப்பொழுது போலி என்ற ஒன்று உருவாகுது தெரியுங்களா நல்ல பொருளுக்கு தான் போலியான ஒன்று தேவைப்படுகிறது மக்கள் அதை அதிகமாக புழக்கத்தில் விடுறாங்க அதுபோல இந்த கிறிஸ்தவத்திலும் இன்றைக்கு போலித்தனம் அதிகமாக இருக்கிறது ஒரிஜினாலிட்டி அது இல்லாம போச்சு கர்த்தர் அன்றைக்கு என் அன்றைக்கு என்ன செய்யச் சொன்னாரோ அதையெல்லாம் விடுத்து நாம் பல விஷயங்களில போயிட்டோம் கிறிஸ்தவம் என்று சொன்னாலே இன்றைக்கு கேலி மாறிவிட்டது ஆனால் பிரசங்கங்கள் அதிகமா இருக்கிறது எங்க வெளியே போனாலும் சரி ஐயோ கிறிஸ்தவத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இல்ல நாம் கிறிஸ்தவத்தை நாரடித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை கிறிஸ்துவினுடைய சாயலை நமக்குள்ளாக உருவாக்குவதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த சத்தியங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு போயாயிற்று ஆண்டவர் சொன்னார் பல இடங்களிலே பல விஷயங்கள் ஒன்றை ஒன்றை மாத்திரம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வஞ்சிக்கப்படாதிருங்கள் வஞ்சிக்கப்படாதிரங்கள் நீங்கள் ஏமாற்றப்படாதிருங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள் நம்மை நாம எப்படி ஏமாற்ற முடியும் இன்றைக்கு நான் கிறிஸ்தவனா ஒரு ஒரு கேள்வி கேட்டு நீங்களே அதற்கான ஆன்சர் கொடுத்து ஏமாத்தி கொள்ள முடியும் அல்லது உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாமல் சரியான விடையை நீங்க கண்டுபிடிக்க முடியும் இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே அதற்கான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனா அப்படி நான் சொல்ல வரல நானும் அதை குறித்து சொல்ல வரல நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா உங்களை நீங்களே வஞ்சிக்கப்படாது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது நடக்கிற கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க ஏசு கிறிஸ்து அங்கே வகுத்து வைத்திருக்கிற காரியங்களை செய்வாங்க இன்றைக்கு நாம சீர்தூக்கி பார்க்கிறோம் ஆமை கிறிஸ்டின் நான் ஒரு கிறிஸ்தவனா அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனா கடைசியில் அதை சிந்தித்து முடிக்கும் பொழுது நமக்கு ஒன்று தெளிவாய் புலப்பட்டிருக்கும் நாம் ஆம் என்று சொல்லலாம் அல்லது இல்லை என்று சொல்லலாம் தெரியல அப்படிங்கிற பதிலுக்கு அங்க இடமே இல்ல தெரியல கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் இல்லையா ஏசு கிறிஸ்து அதைத்தான் நம்மிடத்துல உறுதியாய் சொல்ல விரும்புகிறார் ஒன்றை மாத்திரம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுகிறார் வஞ்சிக்கப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை இந்த யோவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லுகிறார் எல்லாருக்கும் புரிந்த ஒரு வசனம் புரியக்கூடிய ஒரு வசனம் எளிதான வசனம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக வெளிப்பட்டார் வந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் அவரிடத்தில் பாவம் இல்லை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார் ஆனால் அவரிடத்தில் பாவம் துளியளவு பாவம் இல்லை திரும்பவும் சொல்லுகிறேன் அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் அவரிடத்தில் பாவம் இல்லை அடுத்த வசனத்தை வாசிங்க அவரில் நிலைத்திருக்கிற பாவம் எவனும் அவரை காணவும் செய்கிறதில்லை மீண்டும் முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கு ஒரு முடித்து போட்டு நாம சிந்திக்கலாம் கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை சுமர்ந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிறவனிட அவன் என்ன செய்கிறது இல்ல பாவம் செய்கிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்புகிறது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான் இன்னொரு வார்த்தையாய் நாம் சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்து நிற்கிறவன் அவர் அருகாமையில் நிற்கிறவன் அவர் நடக்கிறபடியே நடக்கிறவன் அவர் சிந்திக்கிறபடியே சிந்திக்கிறவன் அவர் பேசுகிறபடியே பேசுகிறவன் அவன் பாவம் செய்வதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது இது உண்மையா அடிக்கடி நாம யோசிப்பதுண்டு அப்படி இல்ல பிரதால் அவ்வப்பொழுது பாவம் செய்ய முடியும் ஆனால் இங்கே நான் இந்த நாளிலே பேச வந்த சத்தியம் அதுவல்ல அல்ல எந்த ஒரு இடத்திலும் நம்முடைய வாயிலிருந்து ஒரு கிறிஸ்தவனால் பாவம் செய்ய முடியாமல் வாழ முடியுமான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும் ஒரு கிறிஸ்தவனால் பாவம் செய்யாமல் வாழ முடியுமா முடியும் தான் நம்ம சொல்லணும் எது உண்மை எது உண்மையில் அதையெல்லாம் அல்ல நாம பேச இங்கே கூடியிருக்கிறது உண்மையா இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவனாலே பாவம் செய்ய முடியாது என்று சொல்லுங்க தைரியமா ஆண்டவர் உங்களை எங்க தண்டிக்க மாட்டார் வி கான்டு சீன் அப்படி சொல்லி பாருங்க என்னால் பாவம் செய்ய முடியாது நான் கிறிஸ்தவன் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்னால் பாவம் செய்யவே முடியாதுன்னு சொல்லி பாருங்க என்னுடைய மாம்சம் பெலவீனம் உள்ளது நான் அடிக்கடி பாவம் செய்வேன் ஆனாலும் கூட கர்த்தர் என்னை மன்னிப்பார் சில சகோதரத்தை நான் சொல்லுவதுண்டு எதற்காக வென்று கேட்டார் அவர்களை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துவதற்காக ஆனால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் இந்த வார்த்தையே நான் தூக்கி எறியலான்னு நினைக்கிறேன் ஒரு பிரசங்கியார் மேல ஏறி தைரியமா பிரசங்கம் பண்ண முடியும் நாம் பாவம் செய்ய முடியும் நாம் பாவம் செய்வோம் அதுக்கு தேவன் மன்னிப்பு தருகிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரசங்கம் பண்ணினாலும் கூட நான் இன்னும் சற்று மேலே போய் யோசிக்க விரும்புகிறேன் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யக்கூடாது என்று நான் போதிக்கிறது இல்ல ஒரு கிறிஸ்தவனால் பாவம் செய்ய முடியாது என்று போதிக்கிறேன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும் நீ பாவம் செய்யக்கூடாது என்று போதிப்பதை காட்டிலும் உன்னால் பாவம் செய்ய முடியாது என்று சொல்லுவது எவ்வளவு அற்புதமா இருக்கிறது இங்க வேத வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது அவரில் நிலைத்திருக்கிற வாழ்க்கையில நான் ஒரு கருப்பொருளாக எடுத்து நான் என்னை சிந்திக்க போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீங்க என்னை ஏற்றுக்கொண்டவன் பாவம் செய்யான் ஏழாவது வசனம் நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் பாத்தீங்களா இங்க ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறார் கிறிஸ்துவா பிசாசா வித்தியாசத்தை யார் காண்பிக்க முடியும் நீங்களும் தான் காமிக்கணுங்க கொண்டு போய் ரெண்டு பேரையும் மேடலை நிறுத்திட்டா யார் வேண்டாலும் எளிதாக என்ன பண்ணிக்கலாம் வித்தியாசத்தை பார்த்தலாம் இந்த பக்கம் பிசாசு இந்த பக்கம் ஏசு கிறிஸ்து ஏதாவது வித்தியாசம் தேவை ஒண்ணு தேவைப்படாது இங்க அது பிரச்சனை பிசாசின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இப்பொழுது நமக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும் ஒரு தகப்பனாருக்கு எத்தனை பிள்ளைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் பல நீங்க பழைய காலத்து சாஸ்திரம் வாசித்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் இருக்கிறாங்க இருநூறு பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேர் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் ஆனால் அவர் இன்னாருடைய பிள்ளைதான் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும் சாயலை வைத்து மாத்திரம் தான் கண்டுபிடிக்க முடியும் இங்கே ஏசு கிறிஸ்துவையும் பிசாசையும் பார்க்கும் பொழுது வித்தியாசம் தெரிகிறது ஆனால் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிசாசின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க அதுதாங்க உண்மை சர்ச் நீங்க நினைக்கிற மாதிரி உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க பிரதர் கண்டிப்பா உலகத்துல இருக்கிறாங்க இப்பொழுது சபைக்குள்ளாக இருக்கிறார்கள் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் என்ன வித்தியாசம் இங்கே தேவன் அந்த வித்தியாசத்தை தெல்ல தெளிவாக காண்பிக்க விரும்புகிறார் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் அப்ப உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறதை நீங்கள் அழித்திருந்தால் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அநேக முறை நாம் இப்படிப்பட்ட சத்தியங்களை போதிப்பதை நிறுத்தி கொண்டு விட்டோம் யார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அவரை இருதயத்துல அலைங்கிய பிரதர் நல்லதுதான் கர்த்தாவே என்னுடைய இருதயத்துல வாங்க என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க நாம ஜெபிக்கிறோம் நாள் கணக்காக ஜெபிக்கிறோம் பிரதர் நேற்று ஜெபித்தேன் எனக்கு திடீர்னு உற்சாகம் வந்துருச்சு ஏன்பா கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே வந்துட்டார் பிரதர் இனி நான் கிறிஸ்தவன் நல்லதுதான் அடுத்து நான் என்ன செய்யணும் பிரதர் கிறிஸ்து உனக்குள்ளாக வந்துட்டாருன்னு சொன்னா ஒன்றிய அவன் மூன்றாம் அதிகாரத்துல முழுவதுமா நீ பார் கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டாருன்னு நீ சொல்லுவதை நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை யார் வேண்டுமானாலும் அந்த ஜெபத்தை ஜெபிக்க முடியும் ஆனால் உண்மையாகவே கிறிஸ்து உனக்குள்ளாக வந்துவிட்டால் விட்டால் வந்துட்டால் என்ன நடக்கும் பாவம் செய்ய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது அதையும் மீறி நாம் பாவம் செய்கிறோம் எப்படி செய்கிறோம் கடினப்பட்டு பாவம் செய்கிறோம் கஷ்டப்பட்டு பாவம் செய்கிறோம் இன்றைக்கு இதைத்தான் சிந்தித்து பார்க்க போகிறோம் ஆமை கிறிஸ்டியன் நான் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனா கிறிஸ்துவில் நிலைத்து நிற்கிறவனா நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன பிரதர் நான் அந்த சாமியை கும்பிடுறேன் நீங்க இந்த சாமியை கும்பிடுறீங்க எல்லா சாமியும் ஒண்ணுதான சந்தோஷம் நல்லதுதான் ஆனால் இங்க நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறேன் இந்த கிறிஸ்து எனக்கு பாவம் செய்ய முடியாத ஒரு நிலையை கொடுக்க விரும்புகிறார் இது எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் எந்த மதமாவது மார்க்கமாவது பாவம் செய்ய முடியாத நிலைமைக்கு மனிதனை கொண்டு வரக்கூடிய ஒரு மாக்கம் இருக்கிறதா ஒரு மதம் இருக்கிறதா இன்னைக்கு கிறிஸ்து மாத்திரமே அதை செய்கிறார் கிறிஸ்தவ மதம் அதை செய்வதில்லை கிறிஸ்து அதை செய்கிறார் அதற்காக தான் அவரை தெரிந்தெடுத்திருக்கிறேன் இனி நான் எந்த பக்கம் போக முடியாது எல்லாம் போலியா இருக்கிறது எல்லாம் பரிகாரத்தை குறித்து பேசுகிறது என்னுடைய சரீரம் எப்படி நன்றாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது என்னுடைய குடும்பங்கள் எப்படி சுபித்து வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசுகிற தத்துவங்கள் இருக்கிறது மதங்கள் இருக்கிறது எந்த எந்த மார்க்கங்கள் இருக்கிறது எனக்கு எப்படி பதவி உயர்வு வேண்டும் எப்படி கிடைக்க முடியும் அதற்கான பரிகாரத்தை குறித்து பேசக்கூடிய மதங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது என்னுடைய எதிர்காலத்தை கணித்துச் செல்லக்கூடிய மதங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசினுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வேலையை நான் செய்ய விரும்புகிறேன் உன்னால் பாவமே செய்ய முடியாத நிலைமைக்கு உன்னை கொண்டு போக விரும்புகிறேன் அந்த இயேசு கிறிஸ்து வேற எங்கேயாவது இருக்கிறாரா வேற எந்த மதத்திலேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்ல எனக்கு வேண்டாம் அது பாவத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய வேலையை மாத்திரம் தான் ஏன் பாவத்திலிருந்து விடுதலை நன்றா யோசித்து பாருங்க இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் சோர்வுகள் பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றுக்கும் பாவம் மாத்திரமே காரணமா இருக்கிறது அதனாலதான் இயேசு கிறிஸ்து முதல் அந்த பாவத்தை அளிக்க வந்தார் அடிக்கடி உடலிலே ஒருவருக்கு ஒரு கட்டி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அடிக்கடி உடலிலே கட்டி வருகிறது அப்ப மருத்துவமனைக்கு போகும்பொழுது அங்கே சில மெண்ட் எழுதி கொடுக்குறாங்க உடனே நாம் அதை வாங்கிக்கிறோம் அதை அப்படியே அந்த புண்பட்ட இடத்துல அதை போடும் பொழுது அது சரியாகிவிடும் மீண்டும் நாள் ஒரு நாள் கழித்து அதே இடத்திலோ அது வேறு இடத்துல ஒரு கட்டி எழும்பும் நாம் அந்த ஆயிண்ட்மெண்ட் போடுவோம் சரியாகிவிடும் இப்படி நாள் ஆக ஆக இப்படி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒன்று வருகிறது ஒரு மாத்திரை இருக்கிறது கட்டியே என்றைக்கும் வராத ஒரு நிலைமை அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரூட் அந்த வேறையே எடுத்து போடக்கூடும் நீங்கள் நான் என்ன செய்வோம் இயேசு கிறிஸ்து அந்த வேலையை நம்மிடத்தில் செய்வதற்காக தான் வந்தாரு ஆனா இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவத்தை வேறு விதமாய் மாற்றி போட்டு விட்டோம் வேறு விதமாய் அதை நாம பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசராய் இருப்பீர்கள் சொன்னார் அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் சொன்னார் ஸ்ரீ ஆச்சரியம் தாங்க முடியல யூதர்கள்லாம் வந்தாங்க நீ எப்படி ஐயா எங்களை விடுதலை ஆக்க முடியும் நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது ஆண்டவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான் சொன்னார் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ஒளிய ஒருவரும் உங்களை விடுதலையாக்க முடியாது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி இரண்டு முறை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னார் இன்றைக்கு ஏன் இந்த கிறிஸ்தவம் ஒன்றை மாத்திர ஞாபகத்தில் வைத்துக் பணம் கிடைக்கும் என்பதற்காக வராதீங்க என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் குணமாகும் அதாகும் இதாகும் இதெல்லாம் தேவனுடைய அருகாமையிலே போக முடியாத தகுதிகள் கர்த்தர் ஒன்றை மாத்திரம் தான் நம்ம கொடுக்க விரும்புகிறார் பாவமே செய்ய முடியாத ஒரு நிலைமை நாம் எந்த விஷயத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ அதிலிருந்து இருந்து விடுதலையாக்க வந்திருக்கிறார் ஒரு சுதந்திரவாதியாய் மாற்ற வந்திருக்கிறார் தேவன் அதுல நாம எந்தெந்த விஷயத்துல நாம் அடிமைகளா இருக்கிறோம் இன்றைக்கும் நாம் பல இடங்களிலே பாவத்திற்கு அடிமைகளா இருக்கிறோம் அதை ஒன்று அவன் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் பாத்தீங்களா தேவனால் நீங்கள் பிறந்திருந்தால் என்ன பண்றது எல்லா மனுஷனும் பிறக்கதானே செய்யறாங்க அது தேவனால் எப்படி பிறக்கிறது வேத வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பிறக்கிறோம் அது மாம்சத்துல பிறக்கிறோம் ஆனால் மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு வார்த்தையை குறித்து வேதாகமும் போதிக்கிறது எப்படின்னு கேட்டா இந்த வேத சத்தியத்தை எப்பொழுது நீங்கள் உண்மை என்று ஒப்புக்கொள்கிறீங்களோ அந்த நிமிஷமே நீங்கள் மீண்டும் பிறந்தவர்கள் என்று வேதவசனம் வசனம் சொல்லுகிறது ஆமா என்னுடைய பாவம் என்னிலிருந்து நீக்கப்பட வேண்டும் நான் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து இந்த காரியங்கள் நடக்கணும் ஏன் வியாதி குணமாகணும் ஏன் எனக்கு திருமணம் நடக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணும் இப்படிப்பட்ட சுயநலம் உள்ள ஆசைகள் நிறைந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே நாம் இருக்கிறோம் இங்க தேவ நம்மிடத்துல உன்னே மாத்திரம் தான் பாக்குறாரு அதெல்லாம் தேவையே இல்லை எல்லாம் அழிந்து போகக்கூடியது ஒரு உனக்கு எயிட்ஸ் வியாதி இருக்கு என்று வைத்துக் கொள்ளலாம் எச்ஐவி ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமா ஒரு கடைசி ஐந்து நாள் வாழ்ந்து செத்து போயிட்டான் பரலோகத்துக்கு அவன் போற ஆண்டவர் சொல்றாரு நீ எய்ட்ஸ் கிருமியோட வந்திருக்கிற எங்க வராத பரலோகத்துக்கு வராத சொல்லிடுவாரா அந்த வியாதி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது அதாவது கொண்டு போவதற்கு காரணமாக இருக்காது நரகத்திற்கு கொண்டு போவதற்கும் காரணமாக இருக்காது கேன்சர் இருக்கு பிரதர் எனக்கு கேன்சர்னால ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்நாள் ஐந்தா இருந்துச்சுன்னா இரண்டு நாளாய் குறைக்கப்படும் மூன்று நாளாய் குறைக்கப்படும் அவ்வளவுதான் ஆனால் இனி ஒரு உலகம் இருக்கிறது அதை குறித்து தேவன் பாடுபடக்கூடியவராக இருக்கிறார் நம்ம இடத்துல இடைபடக்கூடியவராக இருக்கிறார் நாம் எவற்றை பார்க்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் உங்களுக்கே தெரியும் இது நிலையில் எல்லாம் சுடுகாட்டில் போய் பேசுவோம் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் பிரதர் அங்கிருந்து வந்த உடனே என்னுடைய திட்டம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா பிளானையும் போட்டு வச்சிருவேன் ஆனா அங்க போய் பேசும்போது மாத்திரம் சுடுகாடு மற்ற சாவு வீட்டுக்கு போகும்போது மாத்திரம் என்னுடைய பேச்சுக்கள் ஏதோ தத்துவ ஞானியை போல இருக்கும் மனுஷனுடைய வாழ்வு அவ்வளவுதான் வேதவசனம் பல இடங்களை சொல்லுகிறது மனுஷன் புல்லின் பூவை போல ஒளிந்து போகிறான் புல்லே பத்து நாள்ல போயிடும் அதுல வர்ற பூவு எத்தனை நாள்ல இருக்கும் ரெண்டு நாள் கூட இருக்காது அது சீக்கிரம் காஞ்சி போயிடும் புல்லு மாதிரி இல்லையாம மனுஷன் புல்ல இருக்கிற பூவைப் போல இருக்கிறான் இந்த நாளுக்காக தேவனிடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களா அல்லது மெய்யாகவே உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தக்கூடிய தேவன் சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்காக தேவனை நோக்கி நீங்க வர்றீங்களா இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ மார்க்கங்களை இதை குறித்து போதிக்கிறது நாம் உண்மையாகவே தேவன் தேவனிடத்தில் வந்தோம் என்று சொன்னால் அந்த காரியம் என்னில் நிறைவேறிட்டார் நான் இன்னும் எத்தனை அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறேன் எந்தெந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் இன்னும் விடுதலை விடுதலையாகாமல் இருக்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து உங்களை வஞ்சித்துக் கொள்வதற்காக அதை எடுத்துக் கொள்ளாதீங்க கர்த்தர் என்றாவது ஒரு நாள் இதை நீக்கி விடுவார் நோ நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க இன்னும் கோபம் பாவம் என்பது நான் அறியாமல் இருக்கிறேன் கோபம் பயங்கரமான பாவம் எத்தனை காலமாய் நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் பொறாமை ஒரு பாவம் என்பது ஏன் எத்தனை காலமாய் நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் அதிலிருந்து இன்னும் பூரணமான விடுதலை கிடைக்கலையா அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இருப்பார்கள் கோபப்பட்டு இருப்பாங்க பொறாமைப்பட்டிருப்பாங்க அடுத்த நிமிஷம் மனம் வருந்தி அழுது மன்னிப்பு கேட்பாங்க மறுநாள் கோபப்படுவாங்க பொறாம அழுது மன்னிப்பு மறுநாள் கோபம் பொறாம மன்னிப்பு மன்னிப்பு அழுதல் மன்னிப்பு ஆண்டவர் சொல்லுகிறார் அது அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரே வேலையை யார் செய்ய முடியும் கிறிஸ்து செய்ய முடியும் அதுதான் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் போதிக்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து ஆராதிப்பதற்கோ துதிப்பதற்கோ நன்றி செலுத்துவதற்கோ அதிகமாய் நாம கிறிஸ்தவத்தை மாற்றி வைத்து விட்டோம் தவறல்ல ஆனால் மிக முக்கியமான ஒரு வேலையை நாம செய்யாம விட்டுட்டோமே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்கக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாம விட்டுட்டோமே எத்தனை அடிமைத்தனத்தில் இன்னும் நான் இருக்கிறேன் கிறிஸ்தவர்கள் மறைமுகமாய் பாவம் செய்கிறார்கள் ஆபாச படங்கள் வரும்பொழுது நான் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக போய் விடுகிறேன் இதிலிருந்து அநேக முறை தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு இருக்கிறோம் என்றைக்காவது விடுதலை ஆயிருக்கிறோமா நான் விடுதலை ஆயிருக்கிறேன் பிரதர் என்னைக்காவது கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இதெல்லாம் இன்றைக்கு மனிதனை அதிகமாக வசியப்படுத்திருக்கிறது செல்போன் எத்தனை பேர் செல்போனுக்கு நாம் அடிமையாயிருக்கிறோம் மனிதனுடைய ஆறாவது விரல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செல்போன் எனக்கு வேலைக்காரனா இருக்கிறதா செல்போனுக்கு நான் வேலைக்காரனா இருக்கிறேனா அடிமைப்பட்டு கிடக்குறேன் தேவன் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கொடுப்பார் அடுத்து மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கொடுக்கிறார் ஆனால் அதையல்ல கிறிஸ்தவம் போதிக்கிறது விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை அல்லவா கிறிஸ்தவம் போதிக்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீங்க அதெல்லாம் பயங்கரமான பாவம் நம்மளுடைய கலாச்சார முறைகளே பயங்கரமா இருக்கும் எப்பொழுதுமே கணவன் வந்து நம்பர் ஒன் இடம் மனைவி ரொம்ப பாவிக்கு பாவியிலும் மோசமான ஒரு பாவி என்ற நிலைமையில வைத்திருப்பாங்க கலாச்சாரம் கிறிஸ்தவத்திலும் அது கொஞ்சம் எதிர்த்து பேசினாலும் அடி கிடைக்கும் அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்துல பிரதர் நானு என் மனைவியை அடிச்சிட்டேன் மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டார் மன்னிப்பாரு ஆனால் நீங்கள் கிறிஸ்துவால் பிறக்கப்படவில்லை என்று நான் சொல்லுகிறேன் விடுதலை உங்களுக்கு கிடைக்கலையே என்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்குமோ அன்றைக்கு தான் கர்த்தருடைய வித்து உங்களில் இருக்கிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஒவ்வொரு பாவமாய் தேவன் உங்களிடத்தில் இடைப்பட்டு அதில் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் அதில் ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து கொண்டு வருகிறார் தப்பு கிறிஸ்தவன் பாவம் செய்ய முடியும் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் ஆனால் ஒவ்வொரு பாவமும் அவன் செய்யும் பொழுது அதிலே அவன் விடுதலை பெற்றுக் கொண்டே வருகிறான் பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறோம் அநேக இடங்களில் நாம் என்ன போதிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் என்ன போதிக்கிறோம் இந்த பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் ஆனால் விடுதலை கொடுத்துட்டாரா இல்லையே இன்னும் எனக்கு கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது பொறாமை வருகிறது சுயநலம் அதிகமா இருக்கிறது என்னை குறித்து நான் சிந்திக்கிறேன் பதவி பெருமை என்னை போட்டு ஆட்டுகிறதே தேவன் விடுதலை கொடுக்கலையா உங்களுக்கு நம்ம எல்லாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் யோவான் வீட்ல போய் வாசித்து பாருங்க எட்டாம் அதிகாரம் முழுவதுமாய்

எப்பொழுது நான் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த நிலைக்கு எப்பொழுது நான் செல்லுவது அது செல்லவே முடியாது பிரதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம் எப்பொழுது செல்ல முடியாது என்று சொல்லுகிறேனோ அப்பொழுது சாத்தான் எனக்குள்ளாக புகுந்து அதை செய்ய விடாமலே தடுத்து விடுகிறான் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி பாருங்க முடியாத ஒரு காரியத்தை நாம் ஏன் பிரதர் செய்யணும் பாவம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாதுதான் அப்ப முடியாத ஒரு காரியத்தை நான் ஏன் செய்யணும் பாவம் செய்து கொண்டே வாழலாமே ஓட்ட பந்தயத்தில் ஐந்து பேர் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க இதுல ஃபர்ஸ்டா வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா எஸ் ஒருத்தர் சொல்ற கண்டிப்பா என்னால முடியாதுங்க அப்புறம் ஏன் நீ ஓடுற இல்ல சும்மா ஓடுற என்ன அப்படியா பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்று சொல்லி பாருங்க அப்பதான் அந்த பரிசுத்த நிலையை நோக்கி நம்ம ஓட முடியும் பூரண நிலைக்கு போக முடியும் கர்த்தர் சொன்ன அந்த நிறைவேறும் வித்தியாசம் தெரியும் நான் கிறிஸ்தவனா உங்களுடைய கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க எத்தனை பாவத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்கள் என்று தேவன் உங்களை பார்க்க சொல்லல எத்தனை பாவத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டீங்க பாருங்க ஒரு ஸ்மோக்கிங் ஒரு சிகரெட் பழக்கம் ஆண்டவர் அதையும் பார்த்து அடிமைத்தனம் அப்படிங்கிறார் அடிக்கடி சொல்லுவதுண்டு எந்த ஒரு மனிதனாவது இன்னொரு ஒரு மனிதன் கிட்ட போய் கோடிக்கோடியா பணத்தை கொடுத்து உனக்கு நான் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா வேணா அவரு நான் உனக்கு கோடியா தர்றேன் நீ எனக்கு அடிமையா இருக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே நானும் போயிருவேன் ஓகே பரவாயில்ல கோடியா பணம் தர்றாங்க அடிமையா போய் இருக்கிறதுக்கு என்ன அப்படி கூட சிலர் போவார்கள் ஆனா நாம பணத்தை கொடுத்து நாம் அடிமையா போக முடியுமா இந்த சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் பண்றவங்க இவங்கெல்லாம் இவர்கள் பணத்தை குடித்து அக்ரிணை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க ஒரு காலத்திலே இவர்கள் சிகரெட்டை பயன்படுத்தினாங்க இப்பொழுது வருடங்கள் கழிந்து போயாச்சு சிகரெட்டும் அந்த சாராயமும் இவர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அது இல்லாமல் இவர்களால இருக்க முடியாது இப்ப யார் எஜமா அவங்கதான் எஜமா தான் சொன்னார் பாவம் செய்கிறவன் எவனும் அதற்கு அடிமையா இருக்கிறான் இப்பொழுது நீங்க என்ன பண்றீங்க தெரியாம நான் சிகரெட் பிடிச்சிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவர் ரொம்ப உண்மையா இருக்கிறாரு உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் இருக்கிறார் ஆமா மன்னிக்கிறார் தேவன் போப்பா ஆனா என்றைக்குமே உங்களுக்கு விடுதலை என்பது என்பது கிடைக்கவே கிடைக்காது தேவன் அதற்கு மேல இருக்கிறார் இன்றைக்கு எல்லா மதங்களும் மார்க்கங்களும் மன்னிப்பை தர முடியும் விடுதலையை கொடுக்க முடியுமா முடியாது இதுல எப்படி பிரதர் விடுதலை கிடைக்கும் அதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நிலைத்திருந்தால் அதிலே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரதர் எங்களுக்கு விடுதலையே கிடைக்கலையே இன்னும் நான் பல பாவங்களிலே மீண்டும் மீண்டும் விழுந்து விடுகிறேனே ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நான் விழுந்து விடுகிறேனே இதிலிருந்து எனக்கு ஏன் விடுதலை கிடைக்கல யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் நம்ம சிந்தித்த வசனம் தான் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினான் மெய்யாகவே விடுதலை குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பிரதர் மீண்டும் மீண்டும் வாசிக்கிறோம் ஏன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லைன்னு சொன்னா அந்தந்த பாவங்களை சரி செய்வதற்கு நாம் தேவனை அனுமதிப்பதில்லை எத்தனை பேர் உங்களுடைய அந்தரங்க சிந்தனைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை அனுமதித்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் நீங்கள் டிவி பார்க்கும் பொழுது யாருமே இல்லாமல் நீங்கள் டிவி பார்க்கும் பொழுது எத்தனை பேர் அந்தரங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வந்து நான் பார்க்கிற காட்சியை ஆண்டவரே நீங்கள் பாருங்க எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க தேவனை அந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வரவிடாமல் கதவை இழுத்து பூட்டி அங்க தேவன் உங்களுக்கு விடுதலையும் கொடுக்க முடியாது எதையும் கொடுக்க முடியாது கர்த்தரை அனுமதித்தால் அங்கே உங்களுக்கு விடுதலை தேவன் இடத்துல சொல்லி பாருங்க இந்த இடத்துல நான் பயங்கர மோசமா செயல்படுகிறேன் ஆண்டவரே அங்க வாங்க அதை சரி செய்யுங்க பத்திரிக்கைகளை நீங்கள் படிக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் படிக்கும் பொழுது அந்த அந்தரங்கம் படிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு இருக்கீங்களா நோ யூ க்ளோஸ் த டோர் கதவை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் இங்க வேணாம் என்றவரை தயவு செய்து நீங்க வர வேண்டாம் இது எனக்கும் இந்த பத்திரிகைக்கு மாத்திரமே இருக்கிற ரகசியம் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது இதை செய்து முடித்த உடனே உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கும் அதுக்கப்புறம் தேவனிடத்துல வருவீங்க மன்னிப்பு ஆண்டவர் மன்னிக்கிறவர் மன்னிக்கிறார் விடுதலை ஒருபோதும் உங்களுக்கு தர மாட்டார் அந்த மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பு என்று ஒன்று குருந்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது லௌகீக துக்கம் இன்ன எங்க போகுமாதே மரணத்துல கொண்டு போய் உங்களை முடிச்சிடும் தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இருக்கிறது அது உங்களுக்கு மனஸ்தாபப்பட இடம் கொடாமல் அது ஜீவனுக்கு எதுவாய் கொண்டு போகிறது அது எப்படிப்பட்ட இடம் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் கர்த்தரை அனுமதித்தல் இன்றைக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தகப்பனாருக்கும் தாய்க்கும் எல்லாருக்கும் பயந்து கொண்டு அந்த பாவ செயலுக்கு நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேனே பிரதர் என்னுடைய உறவினர்களுக்கு முன்னாடி நான் எப்படி பிரதர் அந்த தாழ்ந்த ஜாதி பையனை கல்யாணம் பண்றது அந்த தாழ்ந்த ஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்னுடைய உறவினர்கள் என்ன நினைக்க மாட்டார்கள் ஐயோ அவரே வந்து என்னிடத்தில் சொல்லுகிறார் அந்த பெண் இப்படிப்பட்ட பெண் நீ திருமணம் செய்யாதே முகத்தில் அறைந்தால் போய் பேசுங்க நீ ஒரு கிறிஸ்தவன் கிடையாது அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களா இருந்தால் என்னுடைய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல வேற ஏதாவது காரணம் இருந்தால் வந்து சொல்லுங்க கிறிஸ்து ஆதாமையும் ஏவாடையும் தான் படைத்தார் எந்த ஒரு நாக்கியரையும் தேவரையும் படைக்கல இப்படி சொல்லுங்க அதுல கர்த்தரை என்னைக்காவது கொண்டு வந்து உங்க அந்தரங்க இந்தியத்துல செயல்பட விட்டுருக்கீங்களா இல்ல செயல்பட விடல அதனாலதான் இன்றைக்கும் எனக்கு மொழி வெறி ஜாதி வெறி ஊரு சிலர் அந்த நாட்டை பிடித்துக் கொள்ளுவாங்க இந்தியா எனக்கு எல்லா மனிதர்களும் வேணும் எல்லாம் சமமா பாருங்க வேதாகமும் சொல்லுகிறது எல்லா மனிதனும் ஒருவன் இடத்திலிருந்து வந்தவன் தேவ சந்ததியா வரணும் பிரிச்சுட்டோம் நாம நிறத்துல பிரிச்சிருக்கிறோம் வேலை தொழில வச்சு பிரிச்சிருக்கிறோம் பிறப்பை வைத்து பிரித்திருக்கிறோம் மதத்தை வைத்து பிரித்திருக்கிறோம் எந்த ஒரு இடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பிரிவை அவர் பார்க்கவே இல்லை பிசாசின் பிள்ளையா நீயே நீ கர்த்தருடைய பிள்ளையா இது பெரிய பிரிவு இதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது நீங்க எல்லா சபைக்குள்ள இருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய பிசாசுடைய கிரியைகளுக்குள்ளாக அகப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு பல சபைகளிலே அவங்க தங்களுடைய ஜாதியா இருந்த பொண்ணை கொடுக்கறதுக்கு ரெடி பையனை கொடுக்கிறதுக்கு ரெடி அதுவும் தென் இது பயங்கரமான பாவமாய் உழன்று கொண்டிருக்கிறது என்ன பிரதர் வேதாகமத்திலே புறஜாதி அப்படியெல்லாம் இருக்கே தயவுசெய்து அதெல்லாம் தவறாய் வாசிக்காதீங்க நம்மை குறித்தும் வேதாகமும் புரஜாதி என்று சொல்லுகிறது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க நாமெல்லாம் இந்த புரஜாதி எப்பொழுது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்பொழுதே அவன் கர்த்தருடைய ஜாதியை மாறிடுறான் அன்றைக்கு ஆண்டவர் யூதர்கள் இசைவேலர்கள் என்று அவர்களுடைய தகப்பனாருடைய பெயரை வைத்து அழைத்தார் யூத கோத்திரம் யூதா என்கிற ஒரு மனிதன் அவனுடைய வம்சாவளியில் வந்தவங்களா யாரு யூதர்கள் என்று அழைத்தார் இப்படி பனிரண்டு கோத்திரங்கள் இருந்தது அவங்களுடைய பெயரை வைத்து அந்த கோத்திரங்களை அழைத்தார் புரஜாதிகள் ஒரு சிலர் இருந்தாங்க அவங்களும் இந்த தேவன் எங்களுக்கு தேவனோட ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டார் வாப்பா உள்ளவா மோவாப் என்கிற ஒரு தேசம் இருக்கிறது கர்த்தரை அறியாத ஒரு தேசம் அங்கிருந்து ஒரு பெண்மணி வந்தார் ரூத் இஸ்ரேல் ஜனங்களோட சேர்ந்துகொள் நம்ம யார கல்யாணம் பண்ணாங்க போவாஸ் ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை பேர் யாராவது சொல்ல முடியுமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அது தாவிது நம்ப முடிகிறதா ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்தாச்சு கடைசி ஒரு குழந்தை பிறந்தது யாரு யாரு கிறிஸ்து ஆனா அந்த அம்மா தன்னுடைய குமாரனை பிறப்பிக்கும் போதே தேவன் இதையெல்லாம் பார்க்கலையே விபச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரியவே அந்த பட்டியல் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் ராகாப் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது அந்த பாவத்திலிருந்து அவள் விடுதலை ஆக்கப்பட்டார் பாவம் மன்னிக்கப்பட்டது அந்த வந்தவர் கிறிஸ்து இன்றைக்கு சமயங்களில் இந்த விடுதலை ஆக்கப்படக்கூடிய விஷயத்தை நாம யோசிக்கிறதே இல்லை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்காத பட்சத்தில் கர்த்தரை நீங்கள் அனுமதிக்காத பட்சத்தில் அந்த பாவத்திலிருந்து உங்களால் விடுதலையாக முடியாது நீங்கள் மாரதட்டி சொல்ல முடியாது பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் விடுதலையாகி வர வேண்டி இருக்கிறது நாம் நினைப்போம் ஏதோ கொலை செய்தல் பாவம் விபச்சாரம் செய்தல் பாவம் நாம் வாசிக்கிறோம் ஒன்றியவன் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய சகோதரனை கோபித்து கொள்ளுகிறவன் கொலை பாதகனாய் இருக்கிறான் கொலை பாதத்துக்கு சமமாய் இருக்கிறான் நம்ம சட்டத்துல வித்தியாசமா இருக்குங்க சட்டம்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதன் பிரகாரம் தேவன் செயல்பட மாட்டாரு இன்றைக்கு ஒரு மனிதன் இருக்கிறாரு அவருக்கு விரோதமா இன்னொருத்தர் தீங்கிழைச்சிட்டாரு அப்ப இவர் போய் ஒரு குச்சி எடுத்துட்டு போய் தலையில் அடி அவனை எப்படியாவது கொன்றனும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அடிக்கிறார் ரத்த வெள்ளத்தில் அவன் விழுந்துட்டான் கடைசியில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பார்த்தா அவன் சாகலை பொழைச்சுக்கிட்டான் அவரை அடித்த குற்றத்திற்காக கொலை முயற்சிக்காக இவருக்கு ஒரு ஏழு வருடம் கடுங்காவல் தண்டனை இன்னொருத்தர் இருக்கிறார் அவர் கொலை செய்யணுங்கிற நோக்கத்திலே அவர் போகல தெரியாமல் எதேச்சையாக அந்த கொலை நடந்து விட்டது இவர் கொலை செய்து விட்டார் அதற்காக இவருக்கு ஈப்பிக்க இந்த தண்டனை ஒருவன் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலே அடித்து இருக்கிறான் ஆனா அவர் சாகல எதேச்சியை அவர் தப்பித்துக் கொண்டார் அல்லது கொலை செய்யும் நோக்கத்தோடு ஒருத்தன் துப்பாக்கியில சொல்றான் அந்த குண்டு போய் சேரல அவர் மேலே படவே இல்லை தப்பிச்சாச்சு தண்டனை குறைவுங்க ஆனா தேவனுடைய பார்வையில் அப்படி கிடையாது நீ கொலை செய்யணும்னு நினைச்சாலே அவனை என்ன பண்ணிட்ட முடிஞ்சு போச்சு அதுக்கு தருணம் பார்த்து அந்த நேரத்தில் அவர் செத்தால் தான் அந்த தண்டனை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கறது இல்லை அதனால அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமான விடுதலையை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் நாமெல்லாம் செய்த பாவத்தை பார்த்து அதற்கான தண்டனைக்கு பயந்து ஆண்டவரே மன்னியும் மன்னியும் என்று சொல்லி 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 நாம் ஒரு கிறிஸ்தவனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நோ ஒரு

எத்தனை பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டீங்க கொண்டீங்க அந்தரங்க பாவம் எந்தெந்த விஷயத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டீங்க கொண்டீங்க முப்பத்தி ஓராது சனத்தில் ஆண்டு ஒரு சொன்னார் யோகன் எட்டு முப்பத்தி ஒன்று நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பீர்கள் நிலைத்திருந்தால் என்று சொல்லும் பொழுது நான் என்னுடைய பாவம் அதிகமாக இருக்கிறது அந்த பகுதியில் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிற நான் கேட்கிறேன் அதை அப்படியே நான் செயல்படுத்தும் பொழுது எனக்கு முற்றிலுமான விடுதலை எனக்கு கிடைக்கிறது இன்றைக்கு வேதத்தினுடைய அறிவு இன்றைக்கு எல்லாரிடத்திலும் இருக்கிறது வேதத்தை அறிந்து கொள்ளுவது வேறு அந்த வேதத்தின் பிரகாரம் நடப்பது என்பது வேறு கொலை செய்தால் அது பாவம் என்று எல்லாருக்கும் தெரியும் அதனாலே ஒருவன் நீதிமானாய் மாறிவிட முடியாது அதை எப்பொழுது அவன் செயல்படுத்துகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது இன்றைக்கு நாம் எல்லோருமே வேத அறிவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நம்மை காட்டிலும் அதிகமா வேதத்தை படிச்ச ஒருத்தையும் சுத்திட்டு இருக்க யாருங்க பிசாசுங்க நம்மை காட்டிலும் அதிகமாக வேதத்தை படித்துக் கொண்டவன் பிசாசுங்கே போய் வேதத்தின் மூலமா சண்டை போட்டான் இங்க எப்படி போட்டுருக்கல அப்ப நீங்க எப்படி வேதத்தை படித்து வைத்திருக்கிறான் அந்த வேதத்தை படித்து நாலேஜ் நல்ல அறிவை பெருக்கிக் கொண்டான் எந்த பிரயோஜனம் இருந்ததா ஒரு பிரயோஜனமும் இல்ல வேதத்தை என்னால் மனப்பாடம் செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு இப்பொழுது நான் போதிக்கிறேனே நான் போதிக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையில எல்லா அந்தரங்கமான பாவங்களை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும் எல்லாவற்றையும் போதிக்க முடியும் இதனாலே என்னை நானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவமே இல்லை என்னால் போதிக்க முடியும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் நீங்களும் உங்களுடைய இருதயத்துல எப்படிப்பட்ட பாவத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு உண்மையான கிறிஸ்தவரை போல இங்கேயும் உங்க வீட்டிலையும் நடக்க முடியும் உங்கள் மனைவியை அருகாமையில வைத்துக்கொண்டு உங்களுடைய இல்லத்துல பல அசிங்கமான சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்க முடியும் உங்க மனைவி உங்களை பார்த்து போல பரிசுத்தவன் உலகத்துல யாரும் கிடையாது அப்படின்னு கூட நினைக்க முடியும் எல்லா பாவங்களையும் செய்ய முடியும் அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் இதெல்லாம் பிசாசின் கிரியைகள் இதையெல்லாம் ஒழிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் சொன்னாரு ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் அது குறுகலானதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு இதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர் சொற்பம் உள்ளவங்க யாருக்காவது இதை இது எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்களா நம்முடைய சபையிலே பரிசுத்திற்காகவும் நீதிக்காகவும் சேருகிற கூட்டம் மாத்திரமே இருக்க வேண்டும் வேற எந்த காரியத்திற்கும் தேவையே இல்லை இல்லை நான் பரிசுத்தமாய் நீதியாய் கர்த்தருக்கு பிரியமானவனாய் ஒருவேளை தேவன் என்னை படைத்திருந்தால் இந்த தேவன் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதை மாத்திரமே நான் செய்வதற்கு எனக்கு என்ன ஆலோசனை வேணுமோ அதை கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு வரக்கூடிய சகோதரர்கள் நாம அப்படியே நாம கை நீட்டி அவர்களை அரவணைத்துக் கொள்ளலாம் அவர்களை நாம சபையில வளர்த்துக் கொண்டு போகலாம் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ மார்க்கங்கள் இதை குறித்து போதிக்கிறது விடுதலை குறித்து எத்தனை மார்க்கங்கள் போதிக்கிறது இல்ல இந்த விடுதலைங்கிற வார்த்தையே எல்லாருக்கும் வித்தியாசமானதா இருக்கிறது விடுதலையா இருக்கிறீங்க ஒரே நாளிலே உங்களுடைய எல்லா பாவத்தையும் தேவன் விடுதலையாக்குவார்னு நான் சொல்ல வரல ஆனால் ரட்சிக்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் உங்களிடத்துல எத்தனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிற பிரதர் நான் ரொம்ப எரிச்சல் படுவேன் கோபப்படுவேன் ஆனால் அதிலிருந்து நான் விடுதலையை இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா பிரதர் அடிக்கடி நான் பொய் பேசுவேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நான் பொய் பேசி விடுவேன் பேசுவேன்போது கூட நான் பொய் சொல்லி லீவ் எடுத்து விடுவேன் இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது தேவன் உங்களுக்கு அந்த விடுதலையை கொடுத்துட்டாரா என்னுடைய மேலதிகாரி அதை செய்ய சொல்லி இருக்கிறார் நான் என்ன செய்வது சொல்லுங்க வேற யாரையாவது இந்த செய்ய முடியாது உங்களுக்கு விடுதலையை அசுத்தம் இச்சை காம விகாரம் கோபம் கசப்பு அடுத்தவர்களை மன்னிக்காத நிலைமை இதிலிருந்து விடுதலையை கொடுத்துட்டாரா ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சில ஒரு சகோதரர் மேல அதிக கசப்புணர்வு நான் கொண்டிருந்தேன் என்னால் அதை யோசித்து கூட பார்க்க முடியல ஏன் ஆண்டு அவரை இவ்வளவு கசப்புணர்வு இருக்கிறது நாட்கள் சென்றது ஆனால் எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது நான் அவரை மன்னித்து இருக்கிறேன் மன்னித்துட்டேன் மன்னித்துட்டேன் ஆனால் எனக்கு தெரியல நான் உண்மையாகவே மன்னித்து இருக்கிறேனா அல்லது உள்ளே கசப்புணர்வு இருக்கிறதா எனக்கு தெரியல ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக அந்த சகோதரன் மிகவும் குறைவுபட்டு கிடக்கிறாருங்கிற ஒரு செய்தி எனக்கு கேட்ட உடனே உண்மையாகவே நான் அவரை மன்னித்து இருக்கிறேனா அல்லது இன்னும் கசப்புணர்வு தேவன் எனக்கு விளக்கி காமிச்சிட்டார் அவர் எவ்வளவு எனக்கு துரோகம் நினைத்திருந்தாலும் ஒரு வகையிலே அவர் ரொம்ப குறைவுபட போயிருக்கிறார் என்ற கேட்ட மாத்திரத்துல எனக்கும் என் மனைவிக்கும் கண்கள்ல தண்ணீர் அது ஒரு மாதிரியான ஒரு வேதனையான ஒரு சம்பவம் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை ஏனென்றே தெரியவில்லை ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமை ஹயத்துல உருவாகிவிட்டது ஐயோ அப்ப நான் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன் என்னோட ஆண்டவரை நீங்க எனக்கு காண்பித்து கொடுத்தீங்க அந்த கசப்புணர்வு இல்லை ஒருவேளை நான் சந்தோஷம் அடைந்திருந்தால் இன்னமும் நான் கசப்புணர்வுக்குள்ளாக இருக்கிறேன் நான் இன்னும் அவரை சரியான விதத்தில் நான் மன்னிக்கவில்லை கிறிஸ்து எனக்கு தந்த சரியான காரியத்தை செயல்படுத்தவில்லை கிறிஸ்துவின் வித்து எனக்குள்ளாக தரித்து இருக்கவில்லை நான் அன்னைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தினேன் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அந்த பாவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை அடைய செஞ்சார் இப்படி எத்தனையோ பாவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை அடைய செய்திருக்கிறார் நான் ஒரு நீதிமான் அல்ல ஒரு காலத்தில் பாவம் மன்னிப்பு இருந்தேன் ஆனால் இப்பொழுது பாவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கி கொண்டே வருகிறார் அசுத்தமான பழக்கமாகட்டும் அசுத்தமான சிந்தனைகளாகட்டும் பொய்களாகட்டும் திருட்டாகட்டும் கோபமாகட்டும் பெருமையாகட்டும் எல்லாவற்றிலும் இருந்து ஒவ்வொன்றாக தேவன் எனக்கு விடுதலையை கொடுத்து கொண்டே வருகிறார் உங்களிடத்துல அதிகமாய் பத்து தப்பு இருக்கிறதா ஒவ்வொன்றாய் தேவன் உங்களுக்கு விடுதலையாக்கி கொண்டே வருகிறார் நீங்களும் நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான் அந்த அந்தரந்த விஷயத்துல கர்த்தரை அனுமதிப்பது மாத்திரம்தான் இருதயத்தை திறந்து கொடுத்து அனுமதிப்பது மாத்திரம்தான் அந்த ஒரே நீர் மாத்திரமே இதுல எனக்கு விடுதலை செய்ய முடியும் அவருடைய கிருபை இல்லாம இதிலிருந்து நாம் விடுதலை ஆகவே முடியாது யாருக்கு கிருபையை கொடுக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் இங்க எப்படிப்பட்ட தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார் கேட்டா ஒன்னே ஒன்னுதான் இந்த இடத்துல நான் மிகவும் மோசமானவன் என்னை போல ஒரு பாவி ஒருவனும் கிடையாது அப்படியே நீங்க திறந்து பாத்தீங்களா அந்த தான் இருக்கிறார் இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது ஆமாண்டவரே இதுதான் உண்மையான பாவ அறிக்கை தேவன் அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு நம்ம விடுதலை உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறேனா சபைக்கு வரலாம் வேதம் வாசிக்கலாம் ஆராதனையில பங்கு பெறலாம் எல்லா காரியத்தையும் செய்யலாம் ஆனால் தேவன் சொன்னார் பாவம் செய்கிறவன் ஒரே வார்த்தை நல்ல பதித்துக் கொள்ளுங்க பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் இல்ல நான் பாவம் செய்கிறேன் ஆனாலும் கூட ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் நோவே இருக்க முடியாது பாவம் செய்யாத ஒரு ஒரு நிலைமைக்கு தேவன் நம்மை நடத்தி கொண்டு போயிருக்கிறார் அந்த விடுதலையை நாம் ருசிப்போம் அனுபவிப்போம் கருத்தை கேட்ட வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னார் இதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் நம் கண்களை முடிச்சது வைக்க மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை நம்மை நன்றியோட துதி நாங்கள் அடிமைத்தன